நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போற பங்கேற்பாளர் சிவகாசி கருப்புசாமி. ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்டு போறாரு. அவர் என்ன பண்றாரு, அவர்ட்ட ஒரு பாட்டை பாடி காமிக்கிறார். அது என்ன பாட்டு அப்படின்னா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. இந்த பாட்டை இந்த டியூனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதே நேரத்தில் நல்லா அழகாக மெலடியாக போட்டு கொண்டு வா, உனக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லி விட்டுறாரு. அவர் சொந்தமாக ஐடியா வராமல் ஒரு ரெண்டு பேர்ட்ட போய் ஐடியா கேட்குறாரு. அவர் கண்ணில் ஃபஸ்ட்டு யார் தட்டுப்படுறா அப்படின்னு கேட்டால், இந்த மடை திறந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, மடை திறந்து பாடும் நதியலை. நான் அந்த பாட்டு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்ச பாட்டு. அந்த பாட்டை யோகிப்பின்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக பாடிக்கிட்டே இருப்பார். அதே நேரத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகாச்சு. அந்த யோகிபி அவருக்கு எதுக்கு வராரு, அவர்கிட்ட போய் கொடுத்து இவர் இந்த பாட்டை எனக்கு டியூன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் எப்படி பண்ணியிருப்பார்னு பார்க்கலாம். பாலும் பழமும் கைகளி பவுல வாயிலே புன்னகை சிந்தி பவுல வாயிலே பவுல வாயிலே ஊசி போட்ட சாம்பார் ஊத்தி நீங்க தின்னு பாரு, மூணு லாண்டு கேப்பில்லாம உனக்கு புடுங்கி போது பாரு. பவுல வாயிலே பவுல வாயிலே சீனு போட்டு மீன் பிடிக்கி வெள்ள அத்த பிடிச்சு கலம்பு பத்து தட்டில் ஊத்தி நீங்க பாபல்ல பாகிலே பாபல்ல பாகிலே பாபல்ல பாகிலே மேகமாக ஆகுவோம் அதனை பார்த்து நடன மாட்டு கோல மயில் கோல மயில் கோல மயில் போல் கோல மயில் போல் நீ வருவாயா கொஞ்சம் கிளியே அமைத்து கொள்வாயா அமைத்து கொள்வாயா அமைத்து கொள்வாயா 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 கொள்வாயா. அவர் பார்த்தாரு, என்னடா இது, நாலே நாலு வரி தான் அவர்கிட்ட கொடுத்தோம், இவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பாடியிருக்காரு. நல்ல வேலை கந்த சஷ்டி கவசத்தை கொண்டு வரல, ஒரு வாரம் ஒரு கூட தங்கி தான் டியூன் கேட்டு போனோம் அப்படின்ட்டு அடுத்து வேற ஆள் பார்க்குறாரு. அக்னி நட்சத்திரம் படத்தில் வேகம் வேகம் போகும் அந்த பாட்டு பாடின உஷா உதுப்பா அவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்து, மேடம் இந்த பாட்டுக்கு நீங்கள் டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எப்படி போட்டு கொடுக்காங்கன்னு பார்க்கலாம். பாலும் பழமும் பாலும் பழமும் கைகளி ஏந்தி பாலும் பழமும் பாலும் பழமும் கைகளி ஏந்தி பவள வாயில் கோலமயில் நீ வருவாயா கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயா அமைதி கொள்வாயா பாலும் பழமும் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. நன்றி. ஃபண்டாஸ்டிக் இமேஜினேஷன். தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பராக. அதாவது மலேசியாவில் இருக்கிற தமிழ்காரங்க தான் இந்த தமிழ் பாட்டில் ரேப் மாதிரி பாடுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் பேர் சொன்னீங்களா, அவர் பேர் என்ன? யோகி பி. அவரை தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவர் ஒருத்தராளுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியணும், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இவ்வளோ தெரியணும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ரேப் நீங்கள் பாடினீங்க இல்லையா, இதை வந்து ஆல்பமாக போட்டாவே பெருசாக போகும் கண்டிப்பாக. எக்ஸலண்ட் இமேஜினே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஐ மீன் காமெடியோடு சேர்த்து சாங்கும் பாடி சாங்லேயும் ஒரு காமெடி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி.